ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெர்பல் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி கிளாஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்க்ரப்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னா, கிரானுலேட்டட் சுகர். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பவுடர் சுகர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இன்றைக்கி ஏன் கிரானுலேட்டட் சுகராக எடுத்துருக்கோம்னா, இந்த ஸ்க்ரப் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா கிரானுலேட்டட் சுகரில் இருக்கிற அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின் டிஷ்யூஸை டேர் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒரு 50% வந்து அது டிசால்வ் ஆகியிருக்கணும். நீங்கள் வந்து ஈதர் பவுடர் சுகராக எடுத்துக்கலாம், உங்களுக்கு சுகர் சேராதுன்னா நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி கிரானுலேட்டட் சுகராக எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரப் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது நேரம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாதி டிசால்வ் ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான செகண்ட் இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து லெமன் சேராது அப்படின்னா, நீங்கள் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக டொமேட்டோ ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் ஹனி. ஹனி வந்து நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாதி டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் காமிப்பேன். அந்த ரெண்டு ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்க்ரப் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி மினிமம் ட்வைஸ் யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அதுவும் ஆல்டர்னேட் டேஸில் தான் யூஸ் பண்ணணும். டெய்லியும் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, அது வந்து ஸ்கின்க்கு நல்லதில்லை. அட் த சேம் டைம் ஸ்க்ரப் பண்ணாமலேயும் இருக்கக்கூடாது. அதுதான் வீக்லி 2 தடவை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில் 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டொமேட்டோ இருக்குல்ல, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து அதில் வந்து ஹாஃப் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹாஃப் ஸ்லைஸ் ஆஃப் டொமேட்டோ இருக்குல்ல, அது உள்ளே இருக்க ஜூஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ரா மில்க், காய்ச்சாத பால். ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பால் எடுத்து இதில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த காம்போ வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்போ. நீங்கள் வந்து இதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உங்களோட கம்ப்ளெக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த க்ளோ மெயின்டைன் பண்ணும். டொமேட்டோ அண்ட் ரா மில்க் ரெண்டுமே பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல க்ளோயிங் ஸ்கின் தரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் ஸ்கின்னாலே க்ளோயிங் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது, ஒரு ஃபீச்சர். ஸோ அது அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த காம்போ வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப், நேச்சுரல் அலோவேரா ஜெல். நான் வந்து கட் பண்ணல, நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் சும்மா அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஜெல்லி போர்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து வாஷ் பண்ண வேணாம், அதாவது இது லாஸ்ட் ஸ்டெப், இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல்ஸ் ஆர் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிளாஸ் ஸ்கின் அப்படின்ற வேர்டுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறது வந்து நம்ம நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான். நமக்கே தெரியும் அது நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறோம். கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும்.
நீங்கள் வந்து ஃபேஸ் மாஸ்க் அண்ட் திஸ் ஒன், அதாவது இந்த மாய்ஸ்சரைசர் அலோவேரா ஜெல், இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி 2 or 3 times பண்ணால் போதும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதை வந்து ஜஸ்டிஸ் பண்ணும் அந்த வேர்டை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.